வணக்கம் தெய்வம் தொலைக்காட்சியின் காலை பிரதான செய்திகள் இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் கோவிட் பத்தொன்பதுக்கு எதிரான தேசிய செயற்பாட்டு மையம் மூடப்பட்டது பசுமை விவசாயத்திற்கான மையமாக உருமாற்றம் இலங்கை ராணுவ தளபதி மீது ஏன் பயணத்தடை விதிக்கவில்லை பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி சுயமரியாதையை கொண்ட எந்த தமிழரும் ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணியில் அங்கம் வகிக்க முடியாது சுமந்திரன் தெரிவிப்பு அடுத்த ஆண்டு வாகன இறக்குமதி அரசு ஆட்சேபு இல்லை பால்மா இறக்குமதியும் கேள்விக்குறி முப்பது வயதுக்கும் மேற்பட்ட அனைவருக்கும் இன்று முதல் பூஸ்டர் தடுப்பூசி ராணுவ தளபதியின் தலைமையிலான கோவிட் நைன்டீனிற்கு எதிரான தேசிய செயற்பாட்டு மையத்தின் பணிகள் நேற்றுடன் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன இந்திய மையம் நேற்று தொடக்கம் பசுமை விவசாயத்திற்கான செயற்பாட்டு மையமாக மாற்றப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் தொற்றுநோய் தொடர்புடைய செயற்பாடுகளில் இருந்து கோவிட் எதிரான தேசிய செயற்பாட்டு மையம் முழுமையாக விலகிக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்று பரவலை அடுத்து இந்த தேசிய செயல்பாட்டு மையம் இரண்டாயிரத்தி இருபது மார்ச் பதினாறாம் தேதி இராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திரா செல்வா தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது கடந்த இருபத்தி மாதங்களாக தொற்று நோயை கட்டுப்படுத்த ஜனாதிபதி தலைமையிலான இந்த குழு அயராது பாடுபட்டது என்று தெரிவித்துள்ள அவர் தம்முடன் இணைந்து பணியாற்றிய அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த திடீர் முடிவுக்கான காரணம் குறித்து எந்த தகவலையும் அரசாங்கம் வெளியிடவில்லை இலங்கை ராணுவ தளபதியும் மீது பெருமான விதிக்கப்பட வேண்டும் என்று பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஹரோவிஸ்ட் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரான அவர் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது இலங்கை ராணுவத்தின் ஐம்பத்தி எட்டாவது படைப்பிரிவின் தளபதியாக சவீந்திர சில்வா பணியாற்றிய போது வகித்த பங்கை அவர் எடுத்துக்காட்டினார் நீதிக்கு புறம்பான கொலைகள் மற்றும் சித்திரவதைகள் மருத்துவமனைகள் உட்பட பொதுமக்கள் இலக்குகள் மீது வேண்டுமென்றே தாக்குதல் மற்றும் வெள்ளை போஸ்பரஸ் மற்றும் கிளஸ்டர் குண்டுகள் போன்ற சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தியதாக இந்த படைப்பிரிவின் மீது குற்றச்சாட்டுகள் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச சமூகம் பலமுறை முயற்சித்த போதிலும் இந்த மீறல்களுக்கு காரணமானவர்களில் எவரையும் பொறுப்புக்கூறலுக்கு கொண்டு வருவதற்கான எந்தவொரு முயற்சியையும் இலங்கை அரசாங்கம் எதிர்க்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜெனரல் சவீந்திர சில்வா மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு பயணத்தடை விதித்துள்ள அமெரிக்காவின் வழியை இங்கிலாந்து அரசு பின்பற்ற வேண்டும் தெரிவித்துள்ளார் அத்துடன் அவர் தமது டுவிட்டர் பதிவில் மனித உரிமை மீறல்களுக்கு ஜெனரல் சவேந்திர சில்வா உடந்தையாக இருந்ததை விவரிக்கும் ஐம்பது பக்க ஆவணத்தை உண்மைக்கும் நீதிக்குமான சர்வதேச திட்டம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வெளிவுகார திணைக்களத்திடம் சமர்ப்பித்தது ஜெனரல் சில்வா மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு பயண தடை விதிப்பதில் அமெரிக்காவுடன் பிரித்தானிய அரசாங்கம் இணைந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பதின் இறுதி மாதங்களில் இலங்கையில் நடந்த மனித உரிமை மீறல்களுக்கு உடந்தையாக இருந்ததால் ஏன் பயணக் கட்டுப்பாடுகள் மற்றும் சொத்துகள் முடக்கம் ஆகியவற்றுக்கு ஜெனரல் சவேந்திர சில்வா ஏன் உட்படுத்தப்படவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் சுயமரியாதையை கொண்டுள்ள எந்த தமிழரும் ஒரே நாடு ஒரே சட்டம் அங்கம் வகிக்க முடியாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற நீதி அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சுகள் ராஜாங்க அமைச்சுகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீதான குழுநிலை விவாதத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நீதிமன்றம் கூட்டவாளியாக அறிவித்த இன்னொரு வழக்கில் சந்தேக நபராக உள்ள ஒருவரை செயலணி ஒன்றின் தலைவராக அரசாங்கம் நியமித்துள்ளது அமைச்சர் எதிர்ப்பை வெளிப்படுத்தியும் அதில் மாற்றம் ஏற்படவில்லை அதேபோல் தமிழர்கள் இந்த செயலணிகள் நியமிக்கப்படவில்லை அது நல்ல விடயம் என்றே கருதுகின்றேன் சுயமரியாதையை கொண்டுள்ள எந்த தமிழரும் இந்த செயலணியில் அங்கப் பெற முடியாது ஒரு சிலர் தமது சுயமரியாதையை இழந்து இந்த செயலணியில் உள்ளனர் ஆனால் ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற கொள்கையில் உள்ள இந்த செயலணி ஒரு அநீதியான செயலணியாகும் அதிகார பரவலாக்களை முன்னெடுப்போம் என இந்தியாவிற்கு மூன்று சந்தர்ப்பங்களில் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வாக்குறுதி வழங்கியுள்ளார் அதேபோல் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகத்துடன் இணைந்து வெளியிட்ட அறிக்கையிலும் சர்வதேச சமூகத்திற்கும் தொடர்ச்சியாக இந்த வாக்குறுதியை வழங்கியுள்ளார் அதிகார பரவலாக்களை கண்டிப்பாக முன்னெடுப்போம் என கூறி பதிமூன்றாம் திருத்தத்தின் மூலமாக இதனை கையாள்வோம் மாகாண சபை முறையின் ஊடாக அதிகாரங்களை மாகாணங்களுக்கு பகிர்வோம் மாகாணங்களுக்கு ஏற்ற சட்டங்களை அவர்களை உருவாக்கும் அதிகாரத்தை வழங்குவோம் என கூறி அதிகாரங்களை பரவலாக்கி மேம்படுத்த மாகாணங்களுக்கு சட்டங்களை மேம்படுத்த அதிகாரம் வழங்குவதாக உலகிற்கு வாக்குறுதி வழங்கிவிட்டு ஒரே நாடு ஒரே சட்டமன்ற கொள்கையை வகுப்பது நியாயமான ஒன்றல்ல இது தற்போதைய அரசியலமைப்பு உருவாக்கத்திற்கு முரணானது மட்டுமல்லாது சர்வதேசத்திற்கு கொடுத்த வாக்குறுதிகளை மீறும் செயல்பாடாகும் ஆகியவைதான் இந்த செயலணியின் சுயமரியாதையுடன் தமிழர்கள் எவரும் அங்கம் வகிக்க முடியாது அது மட்டுமல்ல இந்த செயலணி உருவாக்கப்பட்ட வேளையில் கூட சுயமாக இதற்கு தமிழர்களை ஜனாதிபதி நியமிக்கவில்லை அப்படியென்றால் அவர்கள் கூற நினைப்பது என்ன எம்மை பின் சிந்திக்கும் பட்டியலில் வைத்துள்ளார்கள் என்பதேயாகும் இந்த நாட்டில் எமக்கு சம உரிமைகள் உள்ளன இது எமது நாடு இங்கு நாம் எந்த ஒரு இனத்தவருக்கும் கண்டிக்கின்றோம் நீதியமைச்சரும் எமது சமூகத்தில் இருந்து வந்தவர் என்ற காரணத்தினால் நீங்கள் இந்த விடயங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் இந்த அரசாங்கத்தில் இருந்து கொண்டு உங்கள் சமூகத்திற்கு எதிராக செயல்பட முடியாது எனவே நீங்கள் அமைச்சு பதவியை துறந்து வர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் என்று தெரிவித்தார் அடுத்த ஆண்டு வாகனங்களை இயக்குமதி செய்வதில்லை எனவும் புதிதாக அரசு பணியாளர்களை நியமனம் செய்வதில்லை எனவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக நிதியமைச்சர் பசல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடந்த நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் வரும் ஆண்டு கடினமானதாக இருக்கும் அரசாங்கம் தற்போதுள்ள பணியாளர்கள் மற்றும் வாகனங்களை கொண்டே அடுத்த ஆண்டு முழுவதும் இயங்க வேண்டியிருக்கிறது நாட்டின் தற்போதைய சூழ்நிலையில் அரசாங்கத்தால் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியவில்லை அரச நீதி நெருக்கடியில் இருப்பதே இந்த கடுமையான முடிவுகளுக்கு காரணம் இருப்பினும் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என அரசு உறுதியளிக்கிறது அரசாங்கத்திற்கு வெளிநாட்டு நாணயத்தை அனுப்பி வந்த வெளிநாட்டு வேலைக்காக சென்றிருந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தில் இருந்து கடந்த ஆண்டு ஐம்பத்தி மூவாயிரமாக குறைந்துள்ளது அரசு பணியில் ஏராளமான பணியாளர்கள் உள்ளனர் சில பிரதேச செயலகங்களில் மேசை நாட்காலி கூட இல்லாத அளவுக்கு பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது அந்நிய செலாவணியை சேமிக்க நாட்டில் பால் உற்பத்தியை ஊக்குவிக்க அரசு துறையில் உள்ள அனைவரும் உதவ வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் முப்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான கோவிட் நைன்டீன் தடுப்பூசியின் பூஸ்டர் டோஸ் இன்று முதல் அனைத்து மாவட்டங்களிலும் வழங்கப்படவுள்ளதாக உள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது எந்தவொரு கோவிட் தடுப்பூசி வகையின் இரண்டு தடுப்பூசிகளை செலுத்தியவர்கள் இரண்டாவது தடுப்பூசி செலுத்தி மூன்று மாதங்கள் கடந்த பின்னர் இந்த பூஸ்டர் டோஸ் வழங்கப்படவுள்ளது இதற்கான ஃபைசர் நிறுவனத்தின் தடுப்பூசிகள் பயன்படுத்தப்படும் முப்பது வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் பூஸ்டர் தடுப்பூசிகளை ஒழுங்கமைக்கப்பட்ட மருந்தகங்கள் மற்றும் மருத்துவமனைகள் மூலம் வழங்க ஏற்பாடு செய்யுமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மருத்துவர் அசேல குணவர்த்தன பணிப்புரை விடுத்துள்ளார் இந்த பணிகளை மாவட்டந்தோறும் விரைவாக முன்னெடுக்குமாறும் அவர் பணித்துள்ளார் விலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்த இந்தியாவின் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத்தின் இறுதிச் சடங்கில் இலங்கையின் சார்பில் இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா பங்கேற்கவுள்ளார் குன்னூரில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்த ஜெனரல் பிபின் ராவத் அவரது மனைவி உள்ளிட்டவர்களின் உடல்கள் நேற்றிரவு புதுடில்லிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன இன்று பிற்பகல் டெல்லியில் உள்ள ப்ரார் சதுக்கத்தில் இறுதிக்கிரியர்கள் கிரியைகள் இடம்பெறவுள்ளன இந்நிகழ்வில் இலங்கையின் சார்பில் பாதுகாப்பு அதிகாரிகளின் பிரதானியான ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா கலந்து கொள்ள உள்ளார் பிபின் ராவத்துடன் புதுடில்லியில் தேசிய பாதுகாப்பு கல்லூரியின் ஒன்றாக கற்கணியை பூர்த்தி செய்த இலங்கையின் முன்னாள் கடற்படை தளபதியும் பாதுகாப்பு அதிகாரிகளின் பிரதானியுமான அட்மிரல் ரவீந்திர விஜய குணவர்த்தனவும் ஜெனரல் சவிந்திர சடங்கில் பங்கேற்கிறார் நேபாளம் பூட்டான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளின் சார்பிலும் இராணுவ அதிகாரிகள் இறுதிச் சடங்கில் பங்கேற்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான விரவு செல்வ திட்டத்தின் மீதான இறுதி வாக்கெடுப்பு இன்று மாலை நாடாளுமன்றத்தில் நடைபெற உள்ளது ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவினால் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது நவம்பர் பதிமூன்றாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தகுதி வரை ஏழு நாட்கள் நடைபெற்ற விவாதத்தை அடுத்து இருபத்தி ரெண்டாம் தகுதி மாலை இரண்டாவது வாசிப்பின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு தொன்னூற்றி மூன்று மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது அதன் பின்னர் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தகுதி முதல் அமைச்சர்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதம் இடம்பெற்று வந்தது இன்று மாலையுடன் நிறைவடையும் இந்த விவாதத்தை அடுத்து மாலையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது மாவட்டத்தில் இருவேறு விபத்துகளில் காயமடைந்திருந்த இருவர் சிகிச்சை பல நின்றி உயிரிழந்துள்ளனர் புத்தூர் சந்தையில் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்திருந்த கிளிநச்சி இந்து கல்லூரி ஆசிரியரான மீசாலையைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதான கந்தசாமி சுதாஸ்கரன் பதினோரு நாட்களின் பின் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக அச்சுவேலி போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த இருபத்தி எட்டாம் திகதி மீசாலை புத்தூர் சந்தைக்கு அருகில் மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு வீதியை கடப்பதற்காக காத்திருந்த வேளை சாவகச்சேரி பகுதியில் இருந்து வந்த மோட்டார் சைக்கிள் மோதி இவர் படுகாயமடைந்திருந்தார் அதேவேளை ஜாழ்ப்பாணம் நான்காம் குறுக்கு தெரு பகுதியில் கடந்த ஆறாம் திகதி ஏற்பட்ட விபத்தில் சிக்கி படுகாயமடைந்திருந்த ஒரு கவன்துறை தம்பாட்டியைச் சேர்ந்த முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிள் பயணித்தபோது சாரதி பயிற்சி வாகனம் மோதியதில் படுகாயமடைந்த சின்னத்தம்பி லட்சுமணன் என்ற புதியவரே நேற்று உயிரிழந்தார் என தெரிவிக்கப்படுகிறது தம்பாட்டி கிராமத்தின் பாரம்பரிய கூத்துக்களைஞரான அவர் கிராமிய பாடல்களை பாடுவதிலும் வல்லவராக விளங்கியதுடன் சமூகமட்ட செயற்பாடுகளிலும் மூன்று செயல்பட்டு வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது